அனைவருக்கும் ஜீரோ மணி சேனலின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற சிறப்பான பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ் வடிவ ரேகையை பற்றி பார்க்க போறோம். நமது உள்ளங்கைகளில் எக்ஸ் வடிவ ரேகை, அப்படி இல்லைன்னா பெருக்கல் ரேகைன்னு சொல்லலாம். இந்த வடிவத்தில் ரேகை இருந்ததுன்னா என்னென்ன பலன்கள் நடக்கும், அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். உங்கள் கைகளில் இந்த ரேகை இருக்கான்னு முதல்ல பாருங்கள். நமது ஜீரோ மணி சேனலை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நமது வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. நமது வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சில பேரோட உள்ளங்கைகளில் பார்த்தோன்னு சொன்னால், இரண்டு உள்ளங்கைகள்லையுமே எக்ஸ் வடிவ ரேகைகள் இருக்கும். இப்படி இருந்தால் மிக மிக சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, கைகளை பார்த்துட்டு எனக்கு இரண்டு கைகளில் இல்லை, ஒரு கையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல் இருந்தால் சற்று குறைவான பலன்கள் கிடைக்கும், ஆனால் மிக மிக சிறப்பான பலன்களாக தான் இருக்கும். எல்லாருக்குமே எல்லாருடைய கைகள்லையும் இந்த எக்ஸ் வடிவ ரேகை இருக்காதுங்க, சில பேருக்கு தான் இருக்கும். இன்னும் ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் பல கோடி மக்கள் இருக்காங்க, 700 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த கோடி மக்களில் 3% பேருக்கு தான் இந்த ரேகைகள் இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. இந்த 3% பேருக்கு தான் எக்ஸ் வடிவ ரேகை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த 3% பேரில் எல்லாருக்குமே இரண்டு கைகள்லையும் எக்ஸ் வடிவ ரேகை இருக்காதுங்க. 1% பேருக்கு தான் இரண்டு கைகள்லையுமே எக்ஸ் வடிவ ரேகை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தகவலில் இருந்தே எக்ஸ் வடிவ ரேகையோட அற்புதங்களை நம்மளால் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இன்னும் சிறப்பாக இந்த ரேகையை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவோட பல்கலைக்கழகத்தில் இந்த எக்ஸ் வடிவ ரேகையை பற்றி ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்தியிருக்காங்கங்க. இதை பற்றி நம்ப முடியலையே அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். உலகத்தில் மிகப்பெரிய சாதனையாளராகவும் புகழ்பெற்ற தலைவர்களாகவும் இருக்காங்க இல்லையா? இவர்களோட கை ரேகை பார்த்தீங்கன்னா இது போல் இரண்டு கைகள்லையும் எக்ஸ் வடிவ ரேகை இருக்குங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிரேட் அலெக்சாண்டர், ஆப்ரஹாம் லிங்கன் இவர்களோட கைரேகை இது போல தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம காலத்திலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நிறைய தலைவர்கள் சாதனையாளர்களோட கைகள்லையும் இந்த எக்ஸ் வடிவ குறியீடு இருக்குது. உங்கள் கைகள்லையும் இந்த எக்ஸ் வடிவ குறியீடு வலது கை இடது கை இரண்டு கைகள்லையும் இருந்ததுன்னு சொன்னால், நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் பெரிய செல்வந்தராக வருவீங்க. உங்கள் வளர்ச்சியை யாராலையும் தடுக்கவே முடியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயித்து காட்டுறதையும் புகழ் பெறுவதையும் யாராலையுமே தடுக்க முடியாது. இப்போ சில பேர், எனக்கு இரண்டு கைகள்லையும் இல்லையே, ஒரு கையில் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் என் காதில் கேட்குது. ஏதாவது ஒரு கைகளில் இருந்தாலும் சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. மற்ற மனிதர்களோட நீங்கள் கொஞ்சம் சிறப்பான முறையில் தான் இருப்பீங்க. ஆனால் இரண்டு கைகள்லையும் இருந்தால் ரொம்ப ரொம்ப சக்தியோடு இருக்கும். இதோட மிக முக்கியமான தகவலும் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, எனக்கும் என்னுடைய கைகளில் இந்த உள்ளங்கையில் இந்த எக்ஸ் வடிவ குறியீடு இருக்குது, ஆனால் நான் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கேன், இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க இல்லையா? உங்களோட இரண்டு கைகள்லையும் இந்த எக்ஸ் வடிவ குறியீடு இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டாலும், ஒரு கைகளில் இந்த எக்ஸ் வடிவ குறியீடு இருந்து கஷ்டப்பட்டாலும், உங்கள் வாழ்க்கையோட முதல் பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனால் தன் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் சாதனையாளராகவோ, தொழில் முன்னேற்றம் பெற்று தொழிலதிபராகவோ, அவரவர் தொழில் சார்ந்த முறையில் முன்னேற்றம் பெற்றவராகவோ உங்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையானது மிக மிக சிறப்பாக அமையும்னு நமது குறிப்புகளில் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உங்களின் பிற்பகுதி வாழ்க்கையானது நீங்கள் 5-6 நபருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த உள்ளங்கையில் இருக்கிற பெருக்கல் ரேகையை பெருக்குதல் ரேகைன்னு சொல்லலாங்க. இந்த ரேகையானது நீங்கள் விரும்புகிற வரைக்கும், நமக்கு செல்வம் போதும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிற வரைக்கும் உங்களுடைய செல்வ செழிப்பை மேன்மேலும் மேன்மேலும் வளர்த்து கொண்டே போகுங்க. அதனால தான் இந்த ரேகையை பெருக்குதல் ரேகைன்னு சொல்கிறாங்க. இவர்களுடைய குணங்கள் பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமாக இருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், விலங்குகள்லையே யானைக்கு தான் மிகவும் அதிகமான ஞாபக சக்தி இருக்குன்னு.
இந்த யானையை போன்ற ஒரு ஞாபக சக்தி இந்த மனிதருக்கு இருக்குங்க. உள்ளுணர்வு சக்தியும் மிக மிக அதிகமாக இருக்குங்க. தன்னை சுற்றி அடுத்து என்ன நடக்க போகுது, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நாம் எப்படி அவர்கள்ட்டிருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மனிதருக்கு தானாகவே தெரியுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூர்ந்து கவனித்து தான் முடிவே எடுப்பாங்க. இந்த பெருக்கல் ரேகை உள்ள மனிதர் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாட்டோடு இருப்பாங்க. இவர்கள் சிறந்த பக்திமானாக இருப்பாங்க. இறைவனோட அருள் இவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இவர்கள் இறைவனை தேடி போகலைன்னாலும் இறைவனை இவர்களை தேடி வருவாருங்க. இவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் நினைப்பவர்களுக்கு தான் தீங்கு வந்து சேரும். இவங்க கிட்ட யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. இவர்களுடைய மரணம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் மனசில் நாம் வாழ்ந்தது போதும், நமக்கு இது போதும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் இவர்களுக்கு இவர்களோட வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். இன்னும் நமது உள்ளங்கைகளில் நிறைய ரேகைகள் இருக்குது இல்லையா? இருதய ரேகை, ஆயுள் ரேகை, கங்கண ரேகை, படிப்பு ரேகை, இது போல் நிறைய ரேகைகள் இருக்குங்க. முக்கியமான ரேகைகள் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நமது ஜீரோ மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த பதிவுகள் போடும்போது உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். நமது ஜீரோ மணி சேனலோட இந்த சிறப்பான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் மரியாதை கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.